ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரியோ-நிஸ்ஸி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இல்லம் தேடி கல்வி தன்னார்வல பணிக்கு விண்ணப்பம் குறித்து ஒரு சில தகவல்களை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்காக கல்வி இல்லம் தேடி கல்வி வழங்க 200,000 தன்னார்வலர்கள் எதிர்பார்ப்பதாக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இந்த மாதம் 1,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். அதன்படி இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்காக தன்னார்வலர் பணிக்கு 450 PhD பட்டம் முடித்தவர்களும் அப்புறமா 50,000 பட்டப்படிப்பு முடித்தவர்களுமாக மொத்தத்தில் 100,000 பேர் பதிவு செய்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இல்லம் தேடி கல்வி இந்த விண்ணப்பம் செய்தவர்களுக்கு உங்களுடைய எந்த மொபைல் நம்பர் நீங்கள் அதில் பதிவு பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பம் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பங்கேற்க உங்கள் விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணுங்கள், மெசேஜ் வந்து ஒரு 3 or 4 days உங்களுடைய பக்கத்தில் ஒன்று கைச்சம் ஸ்கூல் கைச்சம் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபார்ம் குறித்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிப்பாங்க. இப்படி 2 வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி சீக்கிரத்தில் எல்லாருக்கும் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்க போகிறது. இதுதான் இந்த தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.